Hi friends, welcome to Priya, Vicky Creators. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் vlog பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து non-veg ஸ்பெஷல் தான். என்னென்ன குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து நண்டு கிரேவி, அப்புறம் ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் கபாப், சிக்கன் பாப்பஸ், இதுதான் வந்து செய்ய போறோம். அதுக்கப்புறம் வந்து ரசம், தயிர், அப்புறம் வந்து வெஜிடேரியனில் வந்து வெஜ் குருமா மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் ஃப்ரை செய்ய போகிறோம், பெப்பர் ஃப்ரை, இதுதான் நம்மளோட மெனு. அப்புறம் பாயாசம் லாஸ்ட்டாக. இதெல்லாம் செஞ்சுட்டு இங்கேருந்து இன்னொன்று ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய் தான் சேர்ந்து எல்லாரும் சாப்பிட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய். என் ஃப்ரெண்டு வந்து நான் இஞ்சி பூண்டெல்லாம் நான் உரிச்சு கொடுத்துட்றேன்டி அப்படின்னு சொன்னால், அதனால் வீட்டில் இருந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. நிறைய நாங்கள் வந்து நான்வெஜ் செய்கிறனால இது பத்தாது. நான்வெஜ் வாங்க போயிருக்காங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணணும். இந்த சைடு வந்து மீன் குழம்பு நான் அப்படியே சைடு பை சைடு வச்சுட்டு இருக்கேன். அங்கிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சிக்கன் வந்து செய்கிறா. இப்போது என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப் தான் செய்ய போகிறா. இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து பிச்சு பிச்சு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சிக்கனை நல்லா ப்ரஷ் சிக்கன் எடுத்துட்டு நல்லா வெட்டிட்டு இதில் கட் பண்ணி போட்டுக்கணும். கிரவுண்டடாக அரைச்சி போட்டுக்கணும். அரைக்கிறதுக்கு ரெண்டு விதமான சிக்கன் செய்யலான்னு இருக்கும். ஆமாம், இல்லை குட்டீஸ் ரெண்டுமே வந்து இது மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து செய்வோம், அரைச்சிருக்கோம். சிக்கனை வந்து நல்ல சின்ன சின்ன பீஸாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு அரைக்கிறதுக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து நான்வெஜ்ஜை வந்து மிக்சியில் போடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து போன் இருந்தால் கூட நமக்கு வந்து மிக்சி வீணாக போயிடும். மீன் குழம்பு நிறைய தடவை போட்டிருப்பேன், அதனால் நான் காட்டல. கெபாபுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்சி வச்ச மின்ஸ்டு சிக்கன் இருக்குது. அதோடு நம்ம ஆட் பண்ண போகிறது வெங்காயம், பச்சை மிளகாய், காரமிளகாய் ஒன்றே ஒன்று, அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு மின்ட் லீவ்ஸு, அவ்வளோதான். இது மட்டும் அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணணும். ஓகே, சிக்கன் கெபாப். இப்போ நம்ம கெபாபுக்கு ஃபஸ்ட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலா தேர்த்து சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சம், அதனால வந்து ரொம்ப கம்மியாக போடுறோம். அந்த கலருக்கு தான் இல்லை மிளகாத்தூள். காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா அதை கூட போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ மிளகுத்தூள். நான் பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறனால எல்லாமே பார்த்து பார்த்து தான் போடுறோம். வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் சாப்பிட்ற மாதிரி போட்டுக்கலாம்ல. கார்ன்ஃப்ளவர் 1.5 போட்டிங்கன்னா பேசன் ஃப்ளவர் 1 ஸ்பூன் போடணும். ஆனால் ரெண்டுமே இப்போ இது 1, அது 0.5 போடுறேன் நான். இதுக்கு வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து பேசன் ஃப்ளவர் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால், 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறோம். அப்புறம் கடைசியாக சீஸ் போட்டுட்டு நல்லா நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து இதை தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். கபாப் ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நண்டை கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு அரை மூடி தேங்காய், சோம்பு 1 ஸ்பூனுன்னா, சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு நிறையா போட்டுக்கணும். அப்புறம் வரமிளகா 2. இதை போட்டு அரைச்சி அப்படியே வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து நண்டை எடுத்து போட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா 15 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிட்டு அதில் வந்து டைரெக்டாக வந்து பூண்டை நச்சு போட்டுக்கணும். மிளகாத்தூள் டைரெக்டாக வந்து எண்ணெயிலே போட்டுக்கணும். அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ப்ரானை தூக்கி போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து குக் ஆகிடும். 10 to 15 மினிட்ஸ் தான் இதுக்கான டைமும், முடிஞ்சிச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சிக்கன் பாப்பஸ், தயிர், 2 முட்டை, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு ஆனியன் விழுதோட தண்ணி மட்டும். ஓகே, அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. தயிர் தான் வந்து மெயினாக நிறைய இருக்கணும். இப்போ மிளகு ஜீரகம் சேர்க்க போகிறோம். இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? சிக்கன் பாப்பஸ். ஓகே, மிளகாத்தூள். மிளகாத்தூளா? அந்த பழம் பொடி ஏதாவது இருக்கா?
இருக்கு. சரி, இதுல வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கலருக்கு வேணா மசாலா அந்த இது போட்டுக்கலாமா? புரியலையே. இதுதான் அந்த பீட்டர் அடி. இந்த பிளேட்ல இதுலயே கூட போடலாம், இல்லாட்டி நீ இதை மாத்திட்டு போடலாம். எப்படி போடணும் எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு சைடு பீட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கபாப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம ஐஸ் குச்சி இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி தட்டி போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகான ஒரு லாலிபப் மாதிரி இருக்கும். பட் வந்து அதெல்லாம் இல்லாதனால இப்படி வடை மாதிரி தட்டி போட்டாச்சு. பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை முடிச்சாச்சு. இன்னொன்று சைடு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதை ஃபிஷ் ஃப்ரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் பாப்பஸ் செய்யணும். நான் வந்து காளான் கிரேவி செஞ்சிட்ருக்கேன். அங்கிட்டு வந்து சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து என் ஃப்ரெண்டு செஞ்சிட்ருந்தா. இப்போது எல்லாத்தையும் பார்சல் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இங்கேருந்து எல்லாம் சமைச்சி எடுத்துட்டு இன்னொன்று ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். சரி வாங்க போகலாம். நாங்கள் சாப்பாடெலாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம். அங்கே போய் சாப்பாடு மட்டும் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் வச்சாச்சு, சூடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து பசி, அதனால் ரொம்ப டீட்டெயிலான நான் வீடியோ எடுக்கலை. எல்லோரும் நல்லா தாராளமாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஃபன் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. ரொம்ப நிறையாலாம் இல்லை, ஆனால் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பார்சல் வந்திருக்கு. என் ஃப்ரெண்டு இந்தியாவிலேருந்து வந்திருந்தா எங்கள் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க எனக்காக. என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே லக்கேஜ் பத்தலை. ஸோ வந்து ரொம்ப முக்கியமாக அந்த நாட்டு சக்கரை, தாளிக்கிற வடகம்லாம் இங்கே கிடைக்காது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து சப்ஜா சீட்ஸு, அப்புறம் மசாலா டீத்தூள். இங்கே வந்து இந்த த்ரீ ரோசஸ் வந்து இவ்வளோ டேஸ்டாலாம் இருக்காது. அப்புறம் நமக்கு வந்து கறி மசாலா, சாம்பார் தூள், 65 மசாலா, அப்புறம் பானிபூரி, அப்புறம் வந்து கடலை, இதெல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. இது மோன் பர்ல. சரி, இது என்னது? அது என்ன? சரி, இது என்ன பாக்ஸ் இது? இது என்னோட ஃபேவரட் பேஸ்ட் தான். பேஸ்டா? இது வந்து நன்னாரி சர்பத். இது எங்க ஊர்ல ஸ்பெஷல் அஜித் சர்பத். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நிறைய வாங்கிட்டு வரணும்னு தான் ஆசை. ஆனால் கொண்டு வந்தவங்க நான் ஒன்று ஒன்றேன்னாங்க. அப்பயுமே வந்து இது 3 கிலோ வந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு கிளம்பிட்டா, அதனால வந்து அவளை விடுறதுக்காக நாங்கள் துபாய் கிளம்பியாச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டினோம்.
இங்கே நிறைய தமிழ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, நிறைய தமிழ் ஷாப்ஸு நமக்கு வந்து இருக்கும். அதனால் வந்து இப்போ போய் நம்ம இங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். அம்மாஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் போகிறோம், தமிழ் ரெஸ்டாரண்ட்டு. அதில் வந்து வான்கோழி பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். இந்த தடவை போனப்போ வந்து இல்லை, அதனால் மட்டன் பிரியாணியும் சும்மா எக் பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடிஞ்சிச்சு. பாய்.